ஆரோக்கியமான போட்டியால் தரமான படைப்புகள் உருவாகும் என்பதற்கு மற்ற துறைகளைப் போலவே திரைத்துறையும் விதி விலக்கல்ல. இந்தியாவிலேயே அதிக பொருள் செலவில் உருவான படம் என்ற பெயரை எந்திரன் படத்திலிருந்து தட்டி பறித்தது SS ராஜமௌலியின் பாகுபலி திரைப்படம். அதோடு இந்தியாவில் அதிகம் வசூல் செய்த படம் என்ற சாதனையும் இப்படம் படைத்தது. இதன் இரண்டாம் பாகம் முதல் பாகத்தை விட அதிக பொருள் செலவில் உருவாக இருக்கிறது என்ற செய்தி வெளியாகி அதன் முதல் கட்ட வேலைகள் பரபரப்பாக போய்கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் சங்கர் ரஜினி கூட்டணியின் எந்திரன் 2 படத்தை மிகப்பெரிய பொருள் செலவில் தயாரிக்கவிருப்பதாக லைகா ப்ரொடக்ஷன் நிறுவனம் சில நாட்களுக்கு முன்பு அறிவித்தது. இந்த அறிவிப்பு வெளியான போதே சினிமா ரசிகர்கள் பலரும் பாகுபலி 2 சரியான போட்டியாக அமைந்தால் அது எந்திரன் 2 தான் இருக்க முடியும் என சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்தனர். எந்திரன் 2 அதிகாரப்பூர்வமாக தனது படமெடுப்பை துவங்கியுள்ளது. அதோடு அதன் நட்சத்திர தொழில்நுட்ப கலைஞர்களின் பட்டியலையும் அறிவித்துள்ளது. எந்திரன் 2 ஹாலிவுட்டிலிருந்து பல தொழில்நுட்ப கலைஞர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். அதோடு இப்படம் முழுவதையும் 3D படம் பிடிக்கிறார்கள். இதனால் எந்திரன் 2 பட்ஜெட் 500 நிச்சயம் தாண்டும் என்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயம் இப்படம் பாகுபலி 2 பட்ஜெட்டை விட பெரிதாகவே இருக்கும். வசூலிலும் புதிய சாதனை படைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒருபிறம் இருக்க எந்திரன் 2 படம்பிடிப்பை சங்கர் துவங்க தற்போது SS ராஜமௌலி தனது பாகுபலி 2 படத்தின் படம்பிடிப்பை ராமோஜிராவ் பிலிம் சிட்டியில் துவங்கியுள்ளதாக அறிவித்திருக்கிறார். எதேச்சியாகவே இந்த 2 படங்களின் படம்பிடிப்புகளும் துவங்கியிருந்தாலும் ரசிகர்களை பொறுத்தவரை இப்போதே எந்திரன் 2 போட்டி பாகுபலி 2 என்று சொல்ல துவங்கிவிட்டனர். இது எப்படியோ ஹாலிவுட் தரத்தில் 2 தென்னிந்திய படைப்புகள் உருவாக இருப்பது இந்திய சினிமாவிற்கே ஆரோக்கியமானதாகவே அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது.